மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள், அன்பும் ஆதரவும் பெருகுங்கள். அனாதைகளுக்கு உங்களால் முடிந்த தானங்கள் பண்ணுங்கள். உங்கள் இல்லமும் உள்ளமும் பூரிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இம்மாதம். சமீப காலமாக சில சுற்றுலாஸ்தலங்களுக்கு சென்றோ, சில ஆலய வழிபாடுகள் மூலியமாகவோ, சில தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது, குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு இருக்குது, குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்குது. நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு பதிவுள்ள ஆவணி மாதம், ஆவணி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாத பலன்களை சொல்வதற்கு முன், 17/8/2024 ஆவணி ஒன்று பிறக்க இருக்குது. ஆவணி அப்படிங்கிறது ஆடி முடிந்து ஆவணியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. அப்படின்னா என்னன்னா, ஆடி 18 பேருக்கு மேலே நம்ம எல்லா நிகழ்வும் செஞ்சாலும், ஆடி கழிந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மேம்படுத்தி மேலே போகக்கூடிய ஒரு அற்புதம். மேலேனா என்னங்கன்னா, வாழ்க்கையில் உயர்வுக்கு போகக்கூடிய ஒரு தருணம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆவணி மாதம்லாம் முது முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய யானை முகத்தான், என் அப்பன் விநாயக பெருமான் பிறந்த அற்புதமான மாதம். ஸோ இந்த மாதத்தில் நம்ம முத முத இந்த விநாயக பகவானை வணங்கி, அவனுடைய அருளால் 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கடுமையான தோஷம் சாபம் எல்லாம் நிவர்த்தியாகி, இந்த ஆவணி முதல் எல்லோ விதமான சிறப்பான பலனையும் நம்ம நேயர்கள் அனைவரும் பரிபூர்ணமாக அனுபவிக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக அந்த ஆணை முகனை வணங்கி, அந்த சம்பந்த விநாயகரை வணங்கி, அந்த சங்கு பிள்ளையாரை வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்லுவோம். வாருங்கள். ஆவணி மாத பலன்களில் தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களில் பொதுவாக நான் என்னுடைய இதில் தனுசு ராசி பெண்களுக்கு மகாலட்சுமி கடாட்சகம் உண்டு, மகாலட்சுமியினுடைய அம்சம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன் நான் கலந்து. அது சத்தியமான ஒரு உண்மை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன செய்யும்? ஆவணி மாதம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு காரிய தடையிலிருந்து முற்றிலும் விடுபாடு உண்டு, பொருளாதார அபிவிருத்தி உண்டு, தொழில்துறையில் ஏற்றம் இருக்கும், அலைச்சல் அதிகரிக்கும், அலைச்சலுக்கு தகுந்த வருமானம் உண்டு, நெடுநாட்களாக நோய் நொடியில் அவஸ்தப்பட்டவர்களுக்கு இந்த முற்றிலும் விடுதலை கிடைக்கும், நட்பு வட்டத்தில் இருந்தக்கூடிய விரிசல் நீங்கி உறவு முறை பலப்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறதோ, மூத்த பிள்ளைக்கு ஒரு சிறப்பான கல்யாணத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நெடுநாட்களாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வயதான ஆண்களுக்கு இதே நான் சொன்ன இந்த மேல் சொன்ன அத்தனை பலன்களும் பொருந்தும். என்றாலும் கூட மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள், அன்பும் ஆதரவும் பெருகுங்கள். அனாதைகளுக்கு உங்களால் முடிந்த தானங்கள் பண்ணுங்கள். உங்கள் இல்லமும் உள்ளமும் பூரிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இம்மாதம். தனுசு ராசியில் கூட வயதான பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும், தொழில்துறையில் இருந்தக்கூடிய தடங்கள் நிற்கும், நெடுநாட்களாக உங்களை பாராமுகமாக இருந்தவங்க, உங்களிடம் பேசாமல் இருந்தவர்களும் உங்களுடன் உங்களுடைய ஆலோசனை கேட்டு உங்கள் உதவி கேட்டு வரக்கூடிய காலகட்டம், உங்களுடைய பெத்த பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் மீதி செய்து பாதிப்படைஞ்சவர்களாம் மீண்டும் உங்கள் ஆலோசனை கேட்டு அதன் மூலியமாக பதவி உயர்வு பெறக்கூடிய காலகட்டம் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய இந்த காலகட்டம். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமண காலகட்டத்தை நீங்கள் சொன்ன பொண்ணு, நீங்கள் சொன்ன பையனை உங்களுடைய யோசனையை கேட்டு செய்து அவர்களும் மகிழ்ச்சி அடைவாங்க, நீங்களும் வாழ்க்கையில் எல்லோரும் முன்னேற்றத்திலையும் ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு என்பதை ஆவணி உணர்த்துகிறது. ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய ஆவணி மாதம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நெடுநாட்களாக நோய் நொடிகள் அவஸ்தைகள் இவருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி மன உளைச்சலில் இருந்தவங்க, சமீப காலமாக சில சுற்றுலாஸ்தலங்களுக்கு சென்றோ, சில ஆலய வழிபாடுகள் மூலியமாகவோ, சில தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது, குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு இருக்குது, குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்குது. ஸோ அம்மன் வழிபாடை கூட்டிக் கொள்ளும் பொழுது இது முடிக்க உங்கள் மனசுலையும் உடலையும் இருந்தக்கூடிய திஷ்டிகள், மனக்கசைவுகள், மன அழுத்தங்கள் இதெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி கூடக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் பூரித்து சிரிக்க சிரிக்கக்கூடிய அமைப்பு, மகிழ்ச்சி கூடக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை ஆவணி மாதம் உணர்த்துது. இருந்தாலும் மகிழ்ச்சி முக்கியம் என்றாலும் உள்ளமும் உடலும் முக்கியம். அந்த உள்ளத்துக்கு மகிழ்ச்சி கடவுளே கொடுத்துட்றான், உடலுக்கு போதுமான பயிற்சியும் மருத்துவ ஆலோசனையும் போதுமான ஓய்வும் தேவை என்பதை உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது இனி வாழ்நாள் முழுவதும் பழைய மாதிரி வந்துட்டார் பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு உண்டு பண்ணும், ஏற்படுத்தும் என்பதை உணர்த்துறது இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய மாணவமணிகளுக்கு எல்லாம் நன்மையாகவே இருக்குது, எதுவும் குழப்பிக்கொள்ள வேணாம். இதே நிலைமை தொடர்ந்து காலை நேரம் படித்து கொண்டே வாருங்கள், பாதிப்பு ஒன்று
மாற்றம் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய டைம். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு, பொருளாதார அமைப்பு உண்டு. யாருடைய பேச்சை கேட்டும் பொசுக்குன்னு தொழிலை விட்டுட்டு சுயமாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. அதற்கு இன்னும் நேரங்காலம் வரவில்லை. சற்று பொறுமை கடைபிடுங்கள், பெருமை உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருந்தாலும் சில விரயஸ்தானம் இருப்பதால் தேவையில்லாத விரயம் ஆகிட்டே இருக்கும். பழைய பொருள் நல்ல ரேட்டுக்கு வருதுன்னு சொல்லி எதையும் வாங்கிடாதீங்க. பழசு ஒரு காலமும் உங்களுக்கு உகந்ததாக இருக்காது. வாங்கினா புதுசு வாங்குங்க, இல்லைன்னா சும்மா இருப்பதே உத்தமம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய காதலர் காதலிகளுக்கு இந்த காதலன்கள்லாம் எல்லாம் கிண்டல் பேச்சு நெக்கல் பேச்சுனால பகைமை உணர்வு ஏற்பட்டிருக்கும். இந்த நீங்கள் பாசமாக இருந்தாலும் வேஷம் போடுறீங்களோ அப்படின்னு உங்களையே சந்தேகம் கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் என்பதால் கிண்டல் நக்கல் பேச்சை குறைத்து கொள்வது, தன்னுடைய காதலன் காதலியிடம் மனசு விட்டு பேசுவது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடிய பிடிவாதத்தை குறைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் இணையும், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இணையும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய காலகட்டம் அந்த நாள் இருப்பதால் இது காதலனுக்கும் பொருந்தும், காதலிக்கும் பொருந்தும் என்பதால் எதையும் பிடிவாதமாக இல்லாமல், எதையும் கிண்டலாக இல்லாமல், எதையும் ஒரு அளவோடு வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சக்கரம் தங்கு தடையின்றி ஓடும், உங்கள் வாழ்க்கை சிறப்பு பெறும் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம். தனுசில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் நிற கலர் அதிர்ஷ்ட நிறமாக இந்த மாதத்துக்கு வருது. பிஸ்கட் நிற கலரை யூஸ் பண்ணும் பொழுது எல்லாம் வெற்றி வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1, 3, 7 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களாக இந்த மாதத்துக்கு வரனால இந்த எண்களை பயன்படுத்தும் பொழுது எல்லா வகையிலையும் சிறப்பும் வெற்றியும் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய கட்டம். தனுசு ராசியில் இருக்கிறவங்க இந்த மாதம் விநாயகர் வழிபாடை கூட்டிக் கொள்வதும், இந்த மாதம் ஆஞ்சநேயருடைய வழிபாடை கூட்டிக் கொள்வதும் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இவங்க பிரதானமாக பொல்லா பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் கோயிலில் வழிபாடு பண்ணுவது அல்லது பொல்லா பிள்ளையாரை நினைத்து வணங்குவது இவருக்கு எல்லா வகையிலையும் வெற்றி கொடுக்கும். பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் தொழில் துறையில் பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் துறையில் சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொழில் துறையில் அபிவிருத்தி யோகம் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தொழிலையும் பார்ட்னர்ஷிப்பாக இருங்க, சுயம்பாக இறங்காதீங்க. பார்ட்னர்ஷிப்பாக இருந்து முயற்சி பண்ணும்போது இரட்டிப்பு லாபம் உண்டு. உங்களை நம்பி வந்தவங்களை ஆதரிங்க, எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. சேர்ந்து உழைத்து தொழில் விஷயமாக சேர்ந்து எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியும் எல்லோ வகையிலையும் வெற்றி கொடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் ஏற்றம் மிகுந்த மாதமும் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவும் இருக்கே தவிர குறைகள் ஒன்றும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சி எப்போ நிறைஞ்சிருக்க ஆவணி மாதம் நான் சொன்ன விநாயகரை வணங்குவது பொல்லாத வாழ்க்கையும் ஒரு பொக்கிஷனான ஒரு அமைப்பையும் பெருமையும் பேரும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அதை செயல்படுத்தும் பொழுது ஆவணி மாதம் தனுசுக்கு வெற்றி வாய்ப்பே கொடுக்கும்.